ஹாட்ஸ்பாட் பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ப்ரெஷ் ஷோ, அதுக்கப்புறம் ரிவ்யூஸு, மக்களும் தேட்டருக்கு வர மக்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ இன்னும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபுட்ஃபால் தேட்டரில் இல்லை. மேபி ஒரு சில பேர் ட்ரெய்லர்னால ஹெசிடேட் பண்ணி வராமல் இருக்காங்களா அதெல்லாம் தெரில. மலையாள படங்களுக்கு நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, பட் ஜெனுவனாக ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தேட்டருக்கு இப்போவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, நான் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படம் ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிக்கலன்னா என்ன செருப்பால் கூட அடிங்க, இது நான் சும்மா ஒரு பேச்சுக்கெலாம் சொல்லலை. கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, இப்படி தான் சொல்லுவீங்க. பிடிக்கல ஏண்டா வந்தோம் நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன செருப்பால் கூட அடிங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தா தான் இந்த படம் இன்னும் நிறைய ரீச் ஆகும். ஏன்னா கருத்து சொல்கிறோம் அப்படின்றதுனால வெறும் கருத்து போர் அடிக்கிற மாதிரிலாம் சொல்ல, பயங்கர ஃபன்னாக ஜாலியாக தான் சொல்லியிருக்கோம். ஸோ இது ப்ராப்பர் தேட்டர் ஃபிலிம். நீங்கள் இதுக்கப்புறம் ஓடிடியில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருக்கும். ஆனால் தேட்டரில் ஒரு 100-200 பேரோட பார்க்கும்போது அந்த ஃபீலே வேறு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேட்டருக்கு வந்து பாருங்கள். இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த படம் ரீச் ஆச்சு அப்படின்னா தான் இதுக்கப்புறம் பண்ண போகிற கண்டென்ட்டும் வித்தியாசமாக பண்ணணும்னு தோணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படி இல்லைனா ஒரு யூஸ்வல் படம் தான் பண்ணணும்னு தோணும். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் பேசின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கருத்து சொல், அதாவது கருத்து மட்டுமே சொல்கிற படம் கிடையாது, நிறைய ஜாலியான விஷயங்களும் இருக்குது. அதாவது அவங்க ஏத்துக்கிற கருத்துக்கள் மட்டும் நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம பண்ணிட்டு இருக்க முடியும்ல. கரெக்டான கருத்துக்கள் என்னவோ அதை சொல்லணும்ல. ஸோ அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல அப்படின்றத தாண்டி இதுதான் கரெக்டு அப்படின்றத அவங்க கிட்ட சொல்ல முயற்சி பண்றேன். அதை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிட்டோம், ஏத்துக்காதவங்க ஒரு சின்ன யோசனை கிரியேட் ஆகும்ல. இப்போது வீட்டில் வந்து ஒரு பொண்டாட்டியை அடிமைப்படுத்தியே வச்சுட்டுருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட அதே மாதிரி இருங்கன்னு சொன்னால் தான் அவர் ஏற்றுப்பார். இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அவர் ஏற்றுக்க மாட்டார். ஸோ அதனால் நம்ம அப்படி ஒன்று சொல்கிறது தப்புன்னு கிடையாது இல்லை, அதுதான் கரெக்ட் இல்லை. நல்ல நல்ல கேரக்டர் படம்லாம் வந்தால் கூட ஏன் வந்து தியேட்டர் ஓனர்ஸ் வந்து தியேட்டர் கொடுக்க மாட்டாங்க? அதான் சின்ன படம், ஸ்டார் காஸ்டிங் ஒரு பெரிய நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா போகுது, எல்லாம் பாசிட்டிவாக போகுது. இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு கூட நீங்கள் வந்து ஷோ போட்டிருக்கீங்க, இன்னைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் ஏன் வந்து தமிழ் படத்துக்கு மட்டும் தியேட்டர் கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம்? அது தெரியல, நம்ம மக்கள் தமிழ் படங்களுக்கு வந்து பார்த்தா தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் கேட்குறேன் நானும் ஆடியன்ஸ் கிட்ட, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தேட்டருக்கு வந்தால் தான் அது இன்க்ரீஸ் ஆகும், அப்போ தான் இதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும்ல. அது மேபி ஒரு ஏ சர்டிஃபிகேட்டுன்ற ஒரு விஷயமா இருக்கலாம், ட்ரெய்லர்னால ஒரு ஹெசிடேஷன் இருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது, இப்போ பார்த்தவங்க எல்லாருமே இது குடும்பங்கள் பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஹெசிடேஷன் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த படம் ஒரு ப்ராப்பர் 2 hours ஃபீச்சர் ஃபிலிம் தான். ஸோ அது லென்த்தியாக தான் இருக்கும். தேங்க் யூ. அதாவது ட்ரெய்லராக உள்ள ஒரு சில பேர் சொன்னாங்க, ட்ரெய்லரை வந்து இப்படி வைக்க போயிடா ஆடியன்ஸ் கொஞ்சம் வர மாட்டாங்க. இப்போ உள்ள ஆடியன்ஸ் என்னன்னா ட்ரெய்லரை பார்த்தா உள்ளுக்குள்ளே வராங்க, என்ன மாதிரி கண்டென்ட், ஃபேமிலியோட போகலாமா வேண்டாமான்னு. அது வந்து ஒரு சில இதுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் இது இதை பற்றி என்ன நினைக்கிறேன், பேக் ஃபயர் ஆயிருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் நான் கருத்துக்களை கேட்டோம், அவங்களும் அதே தான் சொன்னால் பேக் ஃபயர் ஆயிருக்கணும், ட்ரெய்லர் வந்து இப்படி வச்சுக்கக்கூடாது, சூப்பரான ஸ்டோரியே இப்படி வச்சுருக்கணும்னு கேட்குறாங்க. இதை பற்றி உங்களுக்கு இல்லை சார், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகுது சார். இப்போ ஒரு நார்மலான ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணுறோம், ஒரு ஸ்டார் படம் இல்லாமல் ஒரு நார்மலான ட்ரெய்லர் கட் பண்ணுறோம் அப்படின்னா அது பெருசாக யாரும் கவனிக்கவே மாட்டாங்க, அது அப்படியே 10/11 கடந்து போயிடுது. ஸோ அப்படி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தோம்னா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் படம் மக்கள் பார்த்து நல்லாயிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கூட்டம் வரணும். ஆனால் வரணும் இல்லை, வெள்ளிக்கிழமையும் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரலனா சாட்டர்டே ஷோஸ் தூக்கிடுறாங்க, சாட்டர்டேஸும் ஆடியன்ஸ் இல்லைனா சண்டே அதுக்கு மண்டே கூட சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது. ஸோ வெள்ளிக்கிழமை இப்போ இந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் மொதல் ஷோவே ஃபுல்லாச்சு, ரெண்டாவது நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட 80-90% ஃபஸ்ட் டேவே ஃபுல்லாச்சு. அதுக்கு காரணம் இந்த ட்ரெய்லரை பார்த்து தான். நெகட்டிவாக இருந்தால் கூட என்னமோ இருக்குது இந்த படத்தில், ஏதோ பஞ்சாயத்தாக இருக்குது, என்னதான் பண்ணியிருக்கான் பார்ப்போம் அப்படின்ற ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணதுனால தான் முதல் நாள் தேட்டருக்கு வந்தாங்கல்ல, அதை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் ஒரு சில பேர் வராமல் இருக்காங்க, அதுக்கு தான் இந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு டைரக்டர் வந்து மீடியா முன்னாடி
எது ஒன்றா பேசிட்டு போயிடலாம். ஆனால் அவர் எவ்வளோ ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாருங்கள். தான் எடுத்த படம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்து இந்த படம் நான் தேட்டரில் வந்து பாருங்கன்னு சொல்கிறேன், அப்படி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலனா என்னை செருப்பால் அடிங்கன்னு சொல்கிறார் டேரக்டர். அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்துட்டு விஷயம் இல்லாமல் வந்து யாரும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஓப்பனாலாம் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த வார்த்தையை வந்துட்டு இவ்வளோ போல்டாக சொல்லியிருக்காருனா நிச்சயமாக இது கூட ஒரு விஷயந்தான். ஒரு டேரக்டர் என்னையா கேரண்டி கொடுக்குறான்னாக்கா செருப்பால் அடிங்கன்னு சொல்கிறான். அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது மூலியமாக தான் நண்பர் ஒருத்தர் கேட்டார், ஏன் தேட்டரில் வந்து கொடுக்க மாட்டுறாங்க, இந்த மாதிரி படத்துக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும். எப்போ கிடைக்கனாக்கா இந்த மீடியா மூலியமாக போகக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் போய் சேரும்போது தான். அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த ஷோக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த படம் நிச்சயமாக வந்துட்டு நண்பர் கேட்ட மாதிரியே இந்த படம் வந்து நிறைய ஸ்க்ரீனில் வரும்ன்றது வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோன்ற ஒரு விஷயம். நிச்சயமாக படம் போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும். தேங்க்யூ.